என்னைக்காவது ஒரு நாள் நீங்க இப்ப செய்வீங்கன்னு தெரிஞ்சதா பண நகை எல்லாம் பேங்க் லாக்கர்ல கொண்டு போய் வச்சிட்டேன் கற்பகம் பேர்ல இப்ப ஒளிச்சு வச்சிட்டா கல்யாணம் நடக்காம போயிடாரு மூக்க துடைக்கிறியா இல்ல தயிர் கடையறியா வெண்ணெய் எடுக்கிறேன் சுபா காட்டுக்குண இப்ப சாம்பார் சட்டி இருக்கியா ஐ அம் சாரி கோவிச்சுக்காத கொட்டாம்பட்டி அண்ணன் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கல அதுக்கு ஏதல எடுக்கவே சட்டிக்கு உன் தலைக்கும் வித்தியாசம் தெரியல தட்டி விட்டேன் ஆமா விடிஞ்சதுல இருந்து திங்க் பண்ணி ரொம்ப கிழிச்சிட்டீங்க யோ ஏதோ யோசனை சொல்லியா மாஸ்டர் அஞ்சோ பத்தோ வேணும்னா பட்டக்குன்னு பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துடலாம் ஐடியா இல்ல கேக்குறீங்க அது என்னமோ உங்க அந்த டிரைவர் பையன் வந்ததுல இருந்து உங்க நேரமே சரியில்லை ஆம பூந்தது மாதிரி இப்ப அவன் பூந்து உங்களவே விரட்டலாம் போட்டுருக்கு எதுக்கும் ஒரு 5000 10000 என் கையில கொடுத்து வைங்க துபாய் எண்ணெய் கிணறுல வேலை கிடைச்சதுன்னா உங்களை அங்க கொண்டு போய் இறக்கிறேன் ஒரு முன்னெச்சரிக்கைக்காக சொன்னேன் வேண்டாம்னா விட்டுடுங்க அந்த சொத்தை சுதந்திரமா அனுபவிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்கடா அண்ணா இப்படி உளறீங்களே ஹா துவான் துவான் தான் புவான் புவான் ஒண்ணு இல்லைங்க ஒரு அருமையான ஐடியா இருக்குன்னு ஜூலு பாஷையில சொன்னேன் நான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் நீங்க கத்தாதெல்லாம் கேட்டுதானே ஆகணும் சொல்லி தொலை உங்க சிக்கலை தீக்க ஒரே ஒரு வழி இருக்கு தற்கொலை பண்ணிக்கிறத அது மானஸ்தம் செய்யற வேலை அப்ப தற்கொலை பண்ணிக்க வைக்கிறத அது மடையம் செய்யற வேலை நான் செய்யற வேலை ஏதாவது இருக்கா இருக்கு சொல்லு உங்களுக்கு கை வந்த கலை கொலை மர்டர் கொலை பண்றது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல ஆனா அந்த டிரைவர் பையல இப்ப கொலை பண்றதுல என்ன லாபம் அதுவும் இல்லாம அந்த சொத்து விஷயம் வக்கீல் வரைக்கும் வந்துருச்சு அப்ப வக்கீல் ஒழிச்சிருவான் அவர் கத்தனை பத்திரம் எத்தனை எழுதுவான் ஏன் சொத்தையே ஒழிச்சிருவோமே கேசே இருக்காது அது என்ன முதே தள்ளியாமே மாஸ்டர் நான் கொலை பண்ண சொன்னது டிரைவரை இல்ல கற்பகம் மாஸ்டர் கற்பகம் உயிரோட இருந்தாதானே சொத்து பூராவையும் கோயில் பேர்ல எழுதி வைப்பா அவளை தீத்துட்டா சொத்து பூராவும் அவளுக்கு கார்டியனா இருக்கிற உங்க சம்சாரத்துக்கு வந்துடும் உங்க சம்சாரத்தோட கையில வந்துச்சுன்னா அது உங்க கையில வந்தா மாதிரி தானே என்ன பெருசா யோசனை பண்றீங்க பாரின்ல இந்த மாதிரி கொலை பண்றது ஷேவ் பண்ற மாதிரி அவ்வளவு சிம்பிள் பாரின் என்னையா லோக்கல்லயே நாளுக்கு ரெண்டு உலகம் எடுத்து தெரிஞ்சிருவாங்க நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நாளைக்கு கற்பகத்துக்கு கச்சேரி இருக்கு வர்ற வழியில அவளை வழிமறைக்கிறேன் சுருக்கு மாற்றேன் சொர்க்கத்துக்கே ஐயா உனக்கு என்னையா நான் துரோகம் பண்ணு கை கிட்டினத வாய் கிட்டாம பண்ணிட்டிய ஆமா உனக்கு இருக்கிறது முக்கால பீரங்கியா மாடசாமி என்னமோ 10 பைசா பழத்துக்கே இப்படி சொல்றியே நான் இன்னும் கொஞ்சம் வேகமா தும்மி இருந்தா நீ கூடைய பிச்சுக்கிட்டு மேல போயிருப்பி அப்போ உங்ககிட்ட பேசணும்னா மைதானத்துல இருந்தா பேசணுமா இப்படித்தான் இன்னைக்கு ஆசையோட என் பொண்டாட்டி அழைக்க போனேன் நீரு ஆமா நானே தான் அந்த சமயம் பார்த்து தும்மல் வந்துருச்சு தும்மிட்ட கண்ண திறந்து பார்த்தா அவன் மேல தொங்கிக்கிட்டு இருக்கா அப்பறம் அப்பறம் என்ன படாத பாடுபட்டு அவளை கீழே இறக்கி விட்ட அந்த களைப்புலைய நான் தூங்கிட்டேன் உனக்கு ஏன் புத்திர வாக்கியம் இல்லையேன்னு இப்ப புரியுது யோ பெரிய சாமின்னு பேருக்கு தகுந்த மாதிரி உடம்ப வச்சிருக்கேன் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா என்ன எனக்கு கூட ஆசைதான் ஒருத்த யோசனை சொன்னா கிணத்துக்குள்ள குதிச்சு நீச்சல் அடிச்சா உடம்பு கச்சிதமா கமலஹாசம் மாதிரி ஆயிடும்னு நீ கமலஹாசம் மூஞ்சி அவன் சொன்ன வேகத்திலேயே கிணத்துல போய் தொப்புன்னு குதிச்ச ஒரு சொட்டு தண்ணி இல்லாம வெளியே போயிடுச்சு இனிமே நீச்ச பழகணும்னா நீர் இந்து மகாசமுத்திரத்தான் போக வேண்டியது வரும் அதுலயும் ஒரு ஆபத்து இருக்குது எப்படி மனசாமி கற்பனை பண்ணி பாரு நான் கோமணத்தை கெட்டிக்கிட்டு கரையோரமா நீஞ்சிக்கிட்டு இருந்தேன்னா கரை மேல நின்னு பாக்குறவ என்ன நினைப்பான் நீர் யானை என்ன நினைப்பான் நீர் யானை நினைச்சு சுட்டுடுவான் அது நினைச்சுதான் பயமா இருக்குது இந்த ஜென்மத்துல நீ நீந்த முடியாது
அங்க பாத்தீரா ஒரு ஓம் சக்தி வருது. ஊரை ஏமாற்றுறதுக்கு இப்படி ஒரு வேஷம். பத்தும் பத்தாதுக்கு ஓம் சக்தின்னு கோஷம். நமக்கும் பொழுது போக வேண்டாமா? அவட்ட கொஞ்சம் வேடிக்கை காட்டுவோமா. ஐயா, புருஷனால கைவிடப்பட்டவனா? இப்படி பிச்சை எடுத்து இதுல வர பணத்தை மேல்மருவத்தூர் அம்மனுக்கு காணிக்கையா செலுத்தனா, மறுபடியும் புருஷனோட சேர்ந்து வாழற பாக்கியம் கிடைக்கும்னு பெரியவங்க சொன்னாங்க. ஓஹோ, முத முதல்ல இங்கதான் வரேன். ஏதோ உங்களால முடிஞ்ச காணிக்கை கொடுங்க. காணிக்கை தானே வேணும். இதோ கொண்டு வர. பத்து, இருபது, முப்பது, நாற்பது ரூபா பெரிய காணிக்கை தான். அம்மா, அம்மனுக்கு ஆயிரம் ஆயிரமா கொடுக்கணும்னு தான் ஆசை. என்கிட்ட இருக்கிறது நாற்பது ரூபா. அது மொத்தத்தையும் அம்மனுக்கு காணிக்கையா போட்டுறேன். ரொம்ப சந்தோஷங்க. அம்மன் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். வரேங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி. யாராவது ஓடி வாங்களே, ஓடி வாங்களே. யோ, பாரிமணி சீக்கிரம் வாயா. என்னடி ஏண்டி சுடுதல்ல விழுந்த சுண்டலி மாதிரி குதிச்சுக்கிட்டு நிக்கிற? அந்த பாரியா நம்ம மகனை தேடு கொட்டி அவன் மயங்கி போய் கிடக்கான். மகனா? ஆமா மகனே. மகனே, உன்னை தேள் கொட்டிடுச்சா? எந்த தேளா கொட்டினது? செந்தேளா, கருந்தேளா, நாட்டுவாக்காளியா? சொல்லுடா மகனே, சொல். அட பாவி மனுஷா, மகன் மயங்கி போய் கிடக்கான். மனுநீதி சோழ மாதிரி விசாரணை நடத்திட்டு இருக்க. எந்திரியா, சீக்கிரம் போய் வைத்தியரை கூட்டி வா. வைத்தியரை கூப்பிடவா? இந்த நேரம் பார்த்தியாட்ட ஒரு பைசா கூட இல்லையே, எப்படி வைத்தியரை கூப்பிடுறது? என்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு வரத்துக்கு? இந்தாயா, ஊருக்குள்ள போய் யாரையாவது பார்த்தா அஞ்சோ பத்தா கடன் வாங்கிட்டு வாயா. ஊர்ல அறுத்தலைக்கு சுண்ணாம்பு தர மாட்டான். நான் எவங்க யாருக்கு சுண்ணாம்பு கொண்டு வர்றது? வாய் நிறைய பல்லு இருக்குல்ல, அதை காட்டி வாங்கிட்டு வா. போ, காட்டுறேன் பல்லு. ரங்கா ரங்கா, என் குழந்தை தேல் கொட்டிடுச்சுப்பா. ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போ. பணம் இல்ல, ஒரு அஞ்சு பத்த கொடுப்பா. அடடா, என்கிட்ட இருந்ததே ஒரு ரூபாதான். அதையும் இப்பதான் அம்மன் உண்டி இல்ல காணிக்கையா போட்டேன். மாடசாமி, இப்ப என்ன பண்றது? உனக்கு உதவுறதுக்கு என்கிட்ட வேற பணம் இல்லையே. உன் நிலைமை இப்படி ஆகணும். அடடா, என்ன என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா. பாவம், இவன் குழந்தைய தேள் கொட்டிடுச்சான். ரொம்ப ஆபத்தான நிலைமை. அத ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போக பணம் இல்ல, ரொம்ப பரிதாபமா இருக்குமா. அடப்பாவமே, அம்மனுக்கு காணிக்கேன்னு சொன்னதும் இருந்த நாற்பது ரூபாயே எடுத்து கொடுத்த உங்களுக்கு இந்த நிலைமை? இது பாருங்க, ஆபத்துக்கு தோஷம் இல்ல. நீங்க காணிக்கையா செலுத்துற நாற்பது ரூபாயை உங்களுக்கே திருப்பி தரேன். நீங்க முதல்ல குழந்தைய கூட்டிக்கிட்டு டாக்டர் கிட்ட போங்க. பரவாயில்ல, நான் வேற எங்க சமாளிச்சுக்கிறேன். பரவாயில்ல மரசாமி, மருவத்தூர் கோயில்ல காணிக்கையா செலுத்தப்படுற பணம் எல்லாம் ஏழைகளோட சாப்பாட்டுக்கும் மருத்துவ செலவுக்கும் தான் பயன்படுது. நீயும் மருத்துவத்துக்கு தானே கேக்குற. வாங்கிக்கலாம். இல்லம்மா. அம்மா, என்ன மன்னிச்சிடுமா? நான் அந்த உண்டியல்ல போட்டது பணம் இல்லம்மா, அத்தனையும் வெறும் காகிதம். காகிதமா? பணம் தானே போட்டிருக்கீங்க, ஏன் போய் சொல்றீங்க? இதோ நீங்க போட்டு நாற்பது ரூபாய். அம்மா, பராசக்தி, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் உண்டியல்ல வெறும் காகிதம் தானே போட்டேன், எப்படி பணமா மாறிச்சு? இந்த அற்புதம் எப்படி நடந்தது? அம்மா, இந்த பாவிக்கு நல்ல புத்தி வந்துடுச்சுமா. இனிமே ஓ மாதிரி பக்தர்களை ஏளனம் செய்ய மாட்டேன், ஏமாற்றவும் மாட்டேன். அந்த மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி மேல சத்தியமா? தவறுக்கு வருந்துறவங்கள அந்த தாய் நிச்சயமா மன்னிப்பா. இந்தாங்க இந்த பணத்தை எடுத்து. பரவாயில்ல, நீங்க முதல்ல குழந்தைய கூட்டிக்கிட்டு. நான் தரல, அந்த தாய் தர, வச்சுக்கங்க. பரவாயில்லையா, வாங்கிட்டு போ. அம்மா, ரொம்ப நன்றிமா. உன் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது. நீ கூடிய சீக்கிரம் உன் புருஷனோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு மனசார வாழ்த்துறமா.